என்ன இருந்தால் படத்தை ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் இப்படத்தின் முன்னோட்டமாக பல தகவல்கள் உங்களுக்காக இதோ. முதலில் கதாபாத்திரங்களாக அஜித், சத்யதேவ், சத்யா என இரண்டு கெட்டப்பில் வருகிறார். அதே போல் த்ரிஷா ஒரு நடன கலைஞராக, ஹேமானிகா என்ற பெயரில் அஜித்தின் ஜோடியாகவும், அனுஷ்கா ஐடி துறையில் வேலை பார்க்கும் பெண்ணாக தேன்மொழி என்ற கதாபாத்திரத்தில் அஜித்தை ஒரு தலையாக காதலிக்கும் கேரக்டரில் வருகிறார். இதில் விவேக் அஜித் நண்பராக படம் முழுவதும் நகைச்சுவை குணச்சித்திர கதாபாத்திரத்தில் வருவாராம். மேலும் படத்தில் மிக முக்கியமாக விக்டர் என்ற கேரக்டரில் அருண் விஜய் வில்லனாக கலக்கிருப்பதாக கூறப்படுகிறது. இப்படத்தின் கதையாக பார்த்தால், தன் மகன் அதாவது அஜித் ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று ஆசைப்படும் தாய், அவன் என்ன ஆகிறான், அவன் வாழ்நாளில் யாரையெல்லாம் சந்திக்கிறான், எந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறான் என 25 முதல் 40 வயது வரையிலான ஒரு இளைஞனின் கதைதான் இந்த எண்ணெய் இருந்தால். படத்தின் மிகப்பெரிய பிளஸ் ஆக ஏற்கனவே படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எல்லாம் செம ரெஸ்பான்ஸ் கிடைத்துவிட்டது. இனி நாம் எதிர்பார்க்க வேண்டியது படத்தின் பின்னணி இசைதான். மேலும் அரண்யகாண்டம், தியாகராஜன், குமாரராஜா, இந்தி பட உலகில் கதாசிரியர், இயக்குனர் ஸ்ரீதர் ஆகியோர் படத்தின் பணியாற்றியது படத்திற்கு மேலும் பலம். கண்டிப்பாக எண்ணெய் எறிந்தால் தல ரசிகர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் செம விருந்துதான் என எதிர்பார்க்கப்படுகிறது.